நீருக்கடியில் கண்காட்சி விஜிபியின் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் இண்டிபெண்டன்ஸ் டே ஆர்ட் கேலரி ஆகஸ்ட் 11 முதல். சினிமாவோட வியூஸ்க்கு வணக்கம். இந்த ரிவ்யூ வீடியோல நம்ம பார்க்க போற படத்துக்கு பெரிய இன்ட்ரோடக்ஷன்லாம் தேவையே இல்லை. நெல்சன் திலீப் குமார் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட்டணி உண்மையாவே அளப்பரிய கிளப்பியிருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஜெயிலர் ரிவ்யூக்குள்ள போலாம். ஜெயிலர் படத்தோட யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே நிறைய தடவை தெரிஞ்சிருக்கும். ஆன்போர்டு ஆன்போர்டுன்னு நிறைய விளம்பரங்கள் பார்த்துட்டோம். ஸோ அந்த யாரா நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத விட்டுட்டு டைரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். ரஜினிகாந்த் ஒரு ரிட்டையர்ட் லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவரோட ஃபேமிலியோட ரம்யா கிருஷ்ணன் ஒய்ஃபு, அப்புறம் வசந்த் ரவி வந்து பையனாக இருக்காரு. மிர்னா அந்த வசந்த் ரவியோட ஒய்ஃபாக வந்திருக்காங்க. அவங்க பேரன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டமிட்ட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ வசந்த் ரவி அசிஸ்டன்ட் கமிஷனரா ஒர்க் பண்ணிருக்காரு. ரஜினி வந்து எக்ஸ் ஜெயிலர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸை வந்து வசந்த் ரவி டீல் பண்றாரு. அதுல சில வில்லன்கள் அவருக்கு வந்து உருவாகிறாங்க. அந்த வில்லன்களால இவர் வசந்த் ரவி கடத்தவும் பட்டார் அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. காணாம போன வசந்த் ரவியை தேடி அப்பா எக்ஸ் ஜெயிலர் வந்து வேட்டையை ஆரம்பிக்கிறாரு. அந்த வேட்டையை யாரெல்லாம் சிக்கினாங்க அண்ட் உண்மையாவே அமைதியின் சொரூபமாக இருக்கிற இந்த எக்ஸ் ஜெயிலரோட ஃப்ளாஷ்பேக் என்ன, அவர் என்னெல்லாம் அலப்பற பண்ணி தன்னோட மகனை மீட்டாரு, அந்த அதுக்கு பின்னாடி இருக்கிற சில ட்விஸ்ட்டுகள் சில சுவாரஸ்ய சம்பவங்கள் இதெல்லாம் தான் ஜெயிலர். படத்தில் யாரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சிறப்பாக இருந்துச்சுன்னா, அப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னோட அந்த நடிப்பை திரும்ப, அதாவது என்ன சொல்கிறதுனா, ஒரு மிக்ஸ்டான ஒரு நடிப்பு, அதாவது எமோஷன்ஸை கொட்ட வேண்டிய இடத்துல கொட்டணும் அண்டு மாஸ்க் காட்ட வேண்டிய இடத்துல காட்டணும் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே சிறப்பாக அந்த மீட்டரை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு. குறிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பிளாஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஃபஸ்ட்டு ரொம்ப பதுங்கி அப்படியே ஒரு பதுங்கி பாயிர சிங்கத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு பதுங்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் அது. அதில் அவர் ரொம்பவே சட்டிலாக பெரிய எமோஷன்ஸ்லாம் வெளிக்காட்டிக்காமல் ரொம்பவே யதார்த்தமாக நடிச்சிருந்தார். அண்ட் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் அவர் காட்டுற அந்த ஒரு ஜைஜாண்டிக் ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், மிரட்டுற மாதிரியான அந்த துணியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதுவும் ஜஸ்ட் சிரிச்சுட்டே ரொம்ப சட்டிலாக அவர் பேசுகிற பஞ்ச் டைலாக்ஸ் அண்ட் அதில் பண்ணுற அந்த மிரட்டலான நடிப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது குறிப்பாக வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து ரைட்டிங்காக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாத ஃபீல் எனக்கு இருந்துச்சு. பட் அதை வந்து மேக்கப் பண்ணுற மாதிரி ரஜினியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த காட்சியை வந்து தூக்கி நிறுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த மூன்று முகம் ரஜினி, அப்புறம் வந்து எந்திரனில் அந்த பிளாக் ஷீப் சீன்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நினைவுபடுத்துகிற மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தார் அப்படின்னே சொல்லலாம். படத்தில் ரஜினிக்கு அப்புறம் யார் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது அப்படின்னா, வில்லனாக வர விநாயகன். இவர் தான் கிட்டத்தட்ட மெயின் வில்லன். நிறையா பேர் இருந்தாலுமே இவர் தான் வந்து ஐடியலான ஒரு மெயின் வில்லன் அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்த்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட ரோல் வந்து சின்ன குழப்பம் இருந்துச்சு எழுதுனதில், அதாவது வந்து ஒரு காமெடி வில்லனா இல்லை ஒரு சீரியஸான வில்லனா அப்படிங்கிறதுல குழப்பம் டைரக்டருக்கே இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லையுமே விநாயகன் வந்து ரொம்ப சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு பம்மி பதுங்கி வர வழி இல்லாமல் அடங்கி போகிற இடத்துல நமக்கு சிரிப்பையும், மிரட்டுற இடத்துல கொடூரமாக கொலைகள் பண்ணுற இடத்துல நமக்கு பயத்தையும் கொடுக்குறாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த ரெண்டு டைமென்ஷனையும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் மூலமாக கொண்டு வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இவங்கள தவிர ஜாக்கி ஷெராப், சிவராஜ்குமார், அப்புறம் மோகன்லால் அப்படிங்கிற அந்த பேன் இண்டியா சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து கெஸ்ட் ரோலில் வந்துட்டு போகிறாங்க. ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிரெடிட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் ஜாக்கி ஷெராஃபோட ரோல் மட்டும் அந்த கேமியோலேயே வர கேமியோலேயே வீக்காக இருந்த ஒரு கேமியோ அப்படின்னு கூட சொல்லலாம். மற்ற ரெண்டு பேரும் ஓரளவு பயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை அந்த சீனில் காட்டிட்டு போனாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ரம்யா கிருஷ்ணன் அண்ட் தமன்னா இவங்களை இன்னுமே யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரம்யா கிருஷ்ணனுக்கு ஒரு ஐடியல் ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரியான ஒரு ரோல், பட் இன்னுமே அவங்களை கதைக்குள்ளே கொண்டு வந்து சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. தமன்னாவோட ரோலுமே ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்காக தான் முடிஞ்சது. ஒரு ஸ்கோப்போட ஆரம்பித்த காமெடியான ரோல், அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு வேற ட்ராக்ல போன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. இவங்கள தவிர படத்தில் காமெடிக்கு அப்படின்னு சொல்லி யோகி பாபு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வராரு, செகண்ட் ஹாஃப்ல சுனில் அந்த பொசிஷன் எடுத்துக்கிறாரு. இன்ஃபேக்ட் ரெண்டு சுனில் இருக்காங்க படத்தில். ஸோ அவருமே காமெடிக்கு ஓரளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த பிளாக் ஹியூமர் காமெடி, நெல்சன் பிராண்ட் காமெடி செகண்ட் ஹாஃப்ல அந்த ஏரியாவை டேக் ஓவர் பண்ணுறது சுனில் அண்ட் கேங் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யோகி பாபு ஓரளவு என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. இவங்கள தவிர மனசில் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர்னா மாரிமுத்து, அவரோட அந்த வில்லன் கேரக்டர் கூட ஓரளவு ரெஜிஸ்டர் ஆச்சு. பட் இவங்கள தாண்டி ரெடிங் கிங்ஸ்லியாக இருக்கட்டும் இல்லை ஒரு காட்சிக்கு மட்டும் வந்துட்டு போகிற கிஷோராக இருக்கட்டும், இவங்க ரோலை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்ட மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இத்தனை பெரிய நட்சத்திர கூட்டம் இருக்கிற படத்தில் எல்லாருக்கும் ப்ராமினன்ட் ரோல் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தெரியுது. பட் இப்படியான ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஆக்டர்ஸை இந்த மாதிரியான ஒரு காஸ்டிங்கை யூஸ் பண்ணது ஒரு சின்ன கிரிட்டிசிசமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஜெயிலர் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து ரஜினி அவரோட அந்த டெம்ப்ளேட் மசாலா படமா, அண்ட் நெல்சனோட ஒரு பிளாக் காமெடி சேர்ந்த அவரோட ஜானர் படமா அப்படிங்கிறது ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருந்திருக்கும் ட்ரெய்லர் பார்த்த எல்லாருக்குமே. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான பிளெண்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ரஜினி அவரோட ஃபேன் சர்வீஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் படமாகவும் இருந்துச்சு. நெல்சன் பிராண்ட் காமெடியுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, ரொம்ப நல்லா ஜெல் ஆயிருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா அவரோட ரஜினி ஃபார்முலா படம் இருக்கு இல்லையா, அந்த டாமினன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதுவும் டுவர்ட்ஸ் இன்ட்ரோல் பிளாக்
ரொம்பவே பவர்ஃபுல்லாக எழுதப்பட்டிருந்துச்சு, ரொம்ப பவர்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதுவும் குறிப்பாக அந்த ஸ்னைப்பர் சீக்வன்ஸ், அந்த ஸ்னைப்பர் சீக்வன்ஸ் வச்சு தான் அந்த இன்ட்ரோல் பிளாக் வருது. அந்த ஸ்னைப்பர் சீக்வன்ஸ் கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கறதுக்கு ஒரு பக்காவான ஒரு பிளாஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு உழைத்த விஜய் கார்த்திக் கண்ணனோட சினிமோடகிராஃபியும் சரி, எடிட்டர் நிர்மலம் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக் போட்ட அனிருத் அவரோட ஒர்க்குமே சரி, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. அந்த சீக்வன்ஸை ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாற்றுறது இவங்க மூணு பேரோட டெக்னிக்கல் உழைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரஜினி பிராண்ட் ஜானர் அப்படி அந்த மூவி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்பவே எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு சமீபமா வந்த ரஜினியோட படங்கள்ல அந்த டெம்ப்ளேட்டா, அந்த ஃபார்முலாவை கச்சிதமா பிடிச்ச படம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப், இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவு ரொம்பவே ஒரு கனகச்சிதமான ஸ்க்ரீன் பிளே, அடுத்தடுத்த ஹை பாயிண்ட் நோக்கி நகர்ந்துட்டே இருந்துச்சு. ரஜினி ஃபேன்ஸையும் திருப்திப்படுத்திட்டு ஒரு நெல்சன் அவரோட பிராண்ட் காமெடியும் உள்ள கொண்டு வந்து ஒரு எங்கேஜிங்கான படமாகவும் அதை கொண்டு போனது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு வந்து ஒரு ஃபுல் கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா அந்த இன்டர்வல் பிளாக் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, செகண்ட் ஹாஃப்ல ஏதோ பயங்கரமா பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கொடுக்குற ஒரு இன்டர்வல் பிளாக் அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை சொல்றதுக்கு முன்னாடி சொல்ல போனா, நிறைய இன்டர்வல் பிளாக்ஸ் தமிழ்ல ஐகானிக்கா பேசப்பட்டிருக்கும் இல்லையா, அதுல நிச்சயமா இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக்குமே ஒரு இடம் பெறும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு தெரிஞ்சு ஸ்பாய்லர்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வல் பிளாக்காக மட்டுமே இந்த படத்தை கூட பாத்திரலாம் அப்படின்னு கூட தோணுது. ஜெயிலர் படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதையும் பாத்திரலாம். தமிழ் சினிமா சமீபமா சந்திச்சுட்டு வர அந்த செகண்ட் ஹாஃப் இஷ்யூ இதுலயுமே கண்டினியூ ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ பெரிய ஹை பாயிண்ட்ல முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் அதுக்கு ஈடு கொடுத்து ஓட முடியலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல நெல்சன் பிராண்ட் ஜானர் வந்து கொஞ்சம் அதிகமா போயிருச்சு, ரஜினி அந்த கமர்ஷியல் மீட்டர் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுவும் குறிப்பா வந்து ஹீஸ்ட் மூவி மாதிரியான ஒரு எபிசோட்ஸ் தாண்டி நகரது கதை, அண்டு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பிளாக் ஹியூமர் ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, பட் அதை தாண்டி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த எலிவேஷன் அந்த பவர் ஃபேக்டர் வந்து செகண்ட் ஹாஃப்ல சுத்தமா மிஸ் ஆன ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய கிட்டத்தட்ட ஒரு 15 minutes ஒரு தடவை தியேட்டர்ல வந்து எரப்ட் ஆகிற மாதிரியான காட்சிகள் வந்துட்டே இருந்துச்சு, பட் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப டிராமாவா மாறி ஒரு காமெடி மட்டுமே பிரதானம் அப்படின்னு அதை நோக்கி ஓடின மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அங்க கிட்டத்தட்ட அந்த தியேட்டர் எரப்ட் ஆகிற மாதிரியான காட்சிகள் வரதுக்கு நம்ம தேர்ட் ஆக்ட் அதாவது கிளைமேக்ஸ் வரைக்குமே வெயிட் பண்ண வேண்டிய ஒரு ஃபீலா இருந்துச்சு. குறிப்பா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சோன வர அந்த ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ், ஜெயிலரா வர ரஜினிகாந்தோட அந்த சீக்வன்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லா எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தோன்றது என்னன்னா, இதுக்கப்புறம் படத்துல என்ன இருக்கு, அவர் தானே ஆல் டாமினன்ட் ஆல் பவர்ஃபுல், அவரே எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவாரு அப்படிங்கிற ஒரு மைண்டுமே ஒரு தாட்டுமே அந்த மைண்ட்ல கிராஸ் ஆயிருது. அதனால என்ன சிக்கல் வருது அப்படின்னா, விநாயகன் அவரோட அந்த வில்லன் ரோல் ரொம்பவே கீழே இறங்கிட்ட ஒரு ஃபீல் வருது. இவர் என்னதான் சவால் விட்டாலும் கண்டிப்பா ஹீரோ ஜெயிச்சிருவாரு, ஏன்னா அவர் தான் ஆல் பவர்ஃபுல்ல அப்படிங்கிற மாதிரி நமக்குமே ஒரு ஃபீல் ஆயிருது. அதுவும் குறிப்பா வந்து அவருக்கு வந்து பேன் இண்டியா லெவல்ல சப்போர்ட் இருக்கு, வேற வேற ஸ்டேட்ல இருந்தெல்லாம் கான்டாக்ட் இருக்கு, அவங்க எப்ப கூப்பிட்டாலும் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இவர் வந்து ஒரு பேன் இண்டியா ஜெயில ஜெயிலரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரைட்டிங். இது வந்து எது ஆஃப்டர் தாட், எது வந்து ஒரிஜினலா எழுதப்பட்டது அப்படிங்கிறது தெரியல, பட் அந்த ஃபேக்டர் வந்து கொஞ்சம் இன்னும் ரீஒர்க் பண்ணி ஒரு பெட்டரான ரைட்டிங்லாம் அந்த ஃபிளாஷ்பேக் பிளேஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வீக்கான ஃபிளாஷ்பேக் ரைட்டிங்கை மேட்ச் பண்ற மாதிரி ரொம்பவே அதை பவர்ஃபுல்லா மாத்தினது எது அப்படின்னா ரஜினிகாந்தோட ஆக்டிங் மட்டும்தான். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ரைட்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருந்தால் படம் இன்னும் ஒரு எலிவேட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எகைன் அந்த வில்லனோட ஒரு வீக்கான கேரக்டரைசேஷனும் நமக்கு திரும்ப திரும்ப மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கு. அவர் வந்து காமெடி வில்லனா இல்லை வந்து ஒரு சீரியஸ் வில்லனா அப்படிங்கிறது நமக்கு குழப்பம் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு கட்டத்தில் ஹீரோ அவரோட வந்து ஒரு எலிவேஷன் காட்டணும், அவரோட மாச காட்டணுங்கிறக்காக சில காட்சிகள்லாம் வச்சிடறாங்க. அந்த காட்சியில் வில்லன் ரொம்பவே அடி வாங்கி ரொம்ப அதுக்கப்புறம் திரும்பியே வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் மாதிரிலான காட்சிகள்லாம் வைக்கப்படுது. திரும்ப அதுக்கப்புறம் அவர் வந்து மிரட்டார் அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரீன் பிளே போகுது. அது எதுவுமே கன்வின்சிங்காக நமக்கு சீட் ஆகலை. ஏன்னா முன்னாடியே அவரோட டிஃபீட்டை பார்த்துட்டோம் அப்படிங்கிறனால இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ண போறாரு, எப்படி தோத்து தான் போக போறாரு அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு படம் ஃபுல்லாகவே. அதனாலேயே வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆஃப்டர் ஆக் ஆனது இன்னுமே ஒரு பெரிய மைனஸாக தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக அந்த மூவி ஷூட் எடுக்கிறது, ஒரு சுனில் வச்சு வந்த அந்த காமெடிகள், இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதப்பட்டிருக்கலாம். இங்கே இருக்கிற அந்த கமர்ஷியல் ஃபேன் சர்வீஸையும் மெயின்டைன் பண்ணணும், இந்த பிளாக் காமெடியும் மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுல ரொம்ப திக்குமுக்காடி இருக்குது செகண்ட் ஹாஃப் அப்படின்னே சொல்லலாம். ஜெயிலர் படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, முன்னாடி சமயம் செகண்ட் ஹாஃப் ஓட மொமெண்டம் ரொம்பவே லாக் ஆனதுனால ஒரு ஆவரேஜ் அஃபேராக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ஒரு படமாக தான் எனக்கு தெரியுது. ஒருவேளை உங்களுக்கு இந்த படம் செகண்ட் ஹாஃப் கூட ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம், ஒரு நல்ல படமாகவும் இருந்திருக்கலாம், சில பேருக்கு ஆப்போசிட்டாகவும் ரியாக்ஷன் ஆயிருக்கும். உங்களோட ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒரு ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். நேரக்கடியில் கண்காட்சி, விஜிபியின் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் இண்டிபெண்டன்ஸ் டே ஆர்ட் கேலரி, ஆகஸ்ட் 11 முதல் 15 வரை, தினமும் 4 காட்சிகள், காலை 11 மணியிலிருந்து.